அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்புசினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அவுலியாக்கள் அற்புதம் செய்வார்கள் என்ற ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியிலே விதைத்து தர்கா வழிபாட்டை நியாயப்படுத்தக்கூடியவர்களுக்கு உண்மையை விளக்குவதற்காக இந்த அவுலியாக்கள் பெயரால் செய்யப்படுகிற சொல்லப்படுகிற இந்த கராமத்து என்று சொல்லப்படுகிற அற்புதங்கள் உண்டா என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் சென்ற வாரம் அப்துல் கார் ஜீலானி என்று சொல்லப்படக்கூடிய முஹிதீன் ஆண்டவர் என்று பாமர மக்களால் குறிப்பிடப்படக்கூடிய அவர் மீது தான் ஏராளமான அற்புதங்கள் செய்வதாக கதை கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அவரை நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு மார்க்க அறிஞராகவோ ஒரு நல்வழி காட்டக்கூடியவராகவோ ஒரு ஹதீஸ்களை பற்றி புரிந்தவராகவோ இருக்கவில்லை என்பதற்கு பல சான்றுகளை அவருடைய நூலில் இருந்தே நம்ம எடுத்து காட்டினோம். சென்ற வாரம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தொழுகை, வெள்ளிக்கிழமை தொழுகை, சனிக்கிழமை தொழுகை, ஞாயிற்றுக்கிழமை தொழுகை என்று ஒவ்வொரு நாளைக்கு ஸ்பெஷல் தொழுகை, வகை வகையான தொழுகையை அவர் உண்டாக்கினார். இப்படி ரசூல்லா சொன்னாங்களான்னா சொல்லலை, இவராக தான் சொல்கிறார், ரசூல்லா பேரை பயன்படுத்தி சொல்கிறார், எந்த ஒரு ஹதீஸும் உள்ளே இல்லைன்னு சொல்கிறோம். இந்த விஷயங்களை எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த அப்துல் கார் ஜீலானி என்பவரை பற்றி தமிழகத்தில் உள்ள அதிகமான மார்க் அறிஞர்கள் அதிகமாக பில்டப் கொடுக்குறார்கள். அவுலியாக்கின் தலைவர் என்றும் பெரிய ஞானி என்றும் அவருக்கு நிகரான ஒரு அறிஞர் இல்லை என்றும் அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்த காரணத்தினால தான் அவர் பேரில் மூழுதை வச்சுக்கிறாங்க. சுபஹான மூழுதுக்கு அப்புறம் மொஹிதீன் மூழுது தான், ரசூல்லா பேரில் மூழுதுக்கு அப்புறம் இவருக்கு தான் அடுத்த மூழுது என்கிற அளவுக்கு இவரை புகழ்கிறாங்களே, அவருடைய தகுதி என்னன்னு விளங்குறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறோம். அந்த மக்கள் வந்து அதிகமாக ஒரு இமேஜை அவர் மீது உண்டாக்கி வைத்து கொண்டு அவர் தான் ரசூல்லாவுக்கு அடுத்து அவர் தான், இன்னும் சொல்ல போனால் ரசூல்லாவுக்கு மேலே என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த கதைகளையெல்லாம் நம்ம அந்த அவருடைய கதைகளை சொல்லும் பொழுது விளக்குவோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் சென்ற வாரம் என்ன சொன்னோம்னு கேட்டால், ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு தொழுகை, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தொழுகை என்று சொல்லி வச்சுருந்தாரா, அதே மாதிரி அவருடைய அந்த உண்ணியத்து தாலிபின்கிற புக்கில் எழுதுகிறாரு இரவு தொழுகைன்னு எழுதுகிறார். போன வாரம் சொன்னது பகல் தொழுகை, இரவு தொழுகைனா என்னென்னு கேட்டால், சனிக்கிழமை இரவுக்கு ஒரு தொழுகை, ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு ஒரு தொழுகை, திங்கக்கிழமை இரவுக்கு ஏழு நாளையும் குறிப்பிட்டு ஒவ்வொரு நாள் இரவுக்கு ஸ்பெஷல் தொழுகை இருக்குது. இப்படி உண்டாக்குறதா இருந்தால் யார் அல்லாஹ் தானே சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் தானே சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வும் சொல்லலை ரசூலும் சொல்லலை. இவங்க மதுஹபவாதிகளுடைய கணக்கில் சொல்கிறாருந்தா மதுஹபுக்கு தமிழையாக இருக்கணும்ல, எந்த ஒரு மதுஹபுடைய நூல்லையாச்சும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு ஸ்பெஷல் தொழுகை இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கானே, சொல்லப்படவே இல்லை. ஆனால் இவர் சொல்கிறார், இவர் ஞானிங்கிறாங்க, மகான்கிறாங்க, அவுளியாக்கன் தலைவருங்கிறாங்க, எந்த ஒரு மார்க் அறிவும் இல்லாதவராக என்ன செய்கிறார், எழுதி வைக்கிறார். அதில் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு ஒரு தொழுகை இருக்குங்கிறார். அது என்ன செய்யணும்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை வந்து 20 ரக்கா தொழுகணுமா, இரவில் ஞாயிற்றுக்கிழமை இரவில் 20 ரக்கா தொழுகணும். ஒவ்வொரு ரக்காத்துலேயும் அல்ஹம்துஸ்வரா ஒரு தடவை ஓதணுமா, குல்ஹுவல்லாஹாகது 50 தடவை ஓதணுமா. 20 ரக்காத்துக்கே ஒரு கணிதமான நேரம் எடுத்துடும். அந்த 20 ரக்காத்தை எப்படி தொழுகணும்னு கேட்டால், அல்ஹம்துஸ்வரா மட்டும் ஒரு தடவை ஓதணும், குல்ஹுவல்லாங்கிறது வந்து 50 தடவை ஓத வேண்டும், குல்லாவது ரப்பில் ஃபலக்கு ரப்பின் நாஸ் இந்த 2 சூராவையும் ஒவ்வொரு தடவை ஒரு ரக்காத்தில் ஓதணுமா. அடுத்து வந்து அஸ்தஃபிருல்லா என்று சொல்வதை ஒரு 100 தடவை ஓதணுமா. அதே மாதிரி வந்து தனக்கும் தன் பெற்றோர்களுக்காகவும் வந்து அஸ்தஃபிருல்லா என்று சொல்லி ஒரு 100 தடவை ஓதணுமா. ரசூலுல்லா மேலே ஒரு 100 தடவை செலவாத்து சொல்லணுமா. இதெல்லாம் செஞ்சு ஒரு தொழுகை இருக்கிறது. அதான் மொத்தம் 20 ரக்கா தொழுவனே, ஒவ்வொரு ரக்காத்துலையும் இப்படி ஓதணும், இப்படி அல்ஹம்து ஒரு கா ஓதணும். அதே மாதிரி குல்ஹுவல்லா சூரா ஒவ்வொரு ரக்காத்தில் 50 தடவை, ஒவ்வொரு ரக்காத்தில் 50 தடவை ஓதுனா எவ்வளோ நேரம் ஆகும், அது மாதிரி 20 ரக்காத்து எவ்வளோ நேரம் ஆகும். அப்போ மனிதன் வந்து மனைவிக்கு செய்கிற கடை இது ஃபர்லாம் தொழுதுட்டு, ஃபர்லு போக சுண்ணத்துலாம் போக வழக்கமான 20 தொழுகை இருக்குது, அதெல்லாம் போகவும் இதெல்லாம் இதெல்லாம் போக ஸ்பெஷலாக ஒரு 20 ரக்காத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் உள்ள ரக்காத்து இருக்குங்கிறார். அப்படின்னா இவர் குடும்பம் நடத்த மாட்டார்,
இரவில் தூங்க மாட்டார், இதே போதை மாதிரி இந்த வணக்கம்ங்கிற ஒரு போதையில் மூழ்கி கிடப்பார், இப்படி ஒரு கூட்டத்தை உண்டாக்குற மாதிரி அவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையே சொல்கிறார். சொல்லிட்டு என்ன செய்கிறார்னு கேட்டால், அதில் என்ன கிடைக்கும் என்று கேட்டால், அவருக்குரிய கூலி எவ்வளோ எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டால், யார் அல்லாஹ்வுக்கு சந்ததிகள் இருக்கிறதாக சொல்கிறார்களோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு இவர் கூலி கிடைக்கும். யார் அல்லாஹ்வுக்கு சந்ததி இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த எண்ணிக்கை அளவு, ஒட்டுமொத்த மனித குலத்தின் எண்ணிக்கை அளவு கூலி கிடைக்குமா? மனிதர்களில் ரெண்டு சாரார் இருக்கிறாங்க, ஒரு சாரார் அல்லாஹ்வுக்கு சந்ததி இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க, ஒரு சாரார் அல்லாஹ்வுக்குலாம் கடவுளுக்கு சந்ததி இருக்காதுன்னு சொல்லக்கூடியவங்க. ரெண்டு சாராரின் எண்ணிக்கை அளவுக்குன்னா மனித குலத்தின் எண்ணிக்கை அளவுக்கு, இப்போ 800 கோடி மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னு கேட்டால், இதை தொழுதாக 800 கோடி நன்மை கிடைக்குமா? எத்தனை கிடைக்கும்? மக்கள் தொகை எண்ணிக்கை அளவுக்கு உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் என்று இதெல்லாம் எங்கேருந்து இருக்கிறாரு, அவராக தான் சொல்கிறார். அதே மாதிரி வந்து இவரை சொர்க்கத்தில் நபிமார்களோடு சேர்த்து நுழைய செய்வது அல்லாஹ் மீது கடமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் தொழுகை 20 ரக்காத், இந்த 20 ரக்காத்து நான் எதுன்னு கேட்டால், ஃபர்லு போக, இஷாவுக்கு பிறகு தொழக்கூடிய சுண்ணத்து போக, இரவு தொழுகைன்னு தொழுவாங்கள்ல அந்த 8 ரக்கா, அது போக, வித்ரு போக, ஒரு 20 ரக்காத்து. இந்த கண்டிஷனில் தொழுவார்களே ஆனால் அவங்களுக்கு இது கிடைக்குங்கிறார. இப்படி சொல்கிறது எங்கேருந்து எடுத்தார்? ஒரு மார்க்கம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு தொழுகை வந்து 72 கூட்டத்தில் எந்த ஒரு கூட்டத்திலே கொள்கையிலாவது இருக்குதா? அப்போ இவர் தனி மார்க்கத்தை தான் நம்ம எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் உண்டாக்குறாரு. இவர் எப்படி மார்க் அறிஞர் மேதை என்று சொல்கிறான்னு தெரியல. அவுலியாக்கன் தலைவருங்கிறாங்க, ஒரு சாதாரண இப்படி ரசூல்லா சொன்னாங்களா என்பதை கூட ஒரு ஹதீஸும் உள்ள தேடி பார்த்து புழுகி இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க தெரியல இவருக்கு. எவனோ பரப்பி விட்டதையெல்லாம் நம்பி என்ன செய்கிறாரு, நம்பி சொல்கிறாரு, அவரே உண்டாகிறாரான்னு தெரியல. அவரே தான் ரசூல்லா பேரில் இட்டு கட்டியிருக்கிறாரோ, எவனோ சொன்னதை நம்பி செய்கிறாரான்னு சொல்ல, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் இட்டு கட்டப்பட்டவை என்று அறிஞர்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு தொழுகையை ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டாக்கிட்டாரா? அதுக்கப்புறம் திங்கக்கிழமைக்கு என்ன செய்யணும்ன்றா தெரியல. இரவு தொழுகை தான் இது. திங்கக்கிழமை இரவில் என்ன செய்யணும்னு கேட்டால், 4 ரக்காத்து திடீர்னு 20 ஆகும், ஒரு நாளைக்கு இந்த 4 போயிடும். அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு 20 ரக்காத் தொழுவணுமாச்சா? திங்கக்கிழமை ஒவ்வொரு திங்கக்கிழமைக்கு 4 ரக்காத் தொழுவணும். அதில் என்ன செய்யணும்னு கேட்டால், அல்ஹம்து சூரா ஒரு தடவை ஓத, 1 ரக்காத்தில் ஓதணுமா. குலுஹுவல்லா சூரா வந்து 10 தடவை ஓதணுமா. அது மாதிரி 2வது ரக்காத்தில் அல்ஹம்து 1 தடவை, குலுஹுவல்லா 20 தடவை, 3வது ரக்காத்தில் அல்ஹம்து 1 தடவை, குல்ஹுவல்லா 30 தடவை, 4வது ரக்காத்தில் அல்ஹம்து 1 தடவை, குல்ஹுவல்லா 40 தடவை, ஒவ்வொரு ரக்காத்துக்கு 10 10 அந்த சூரா ஓதணுமா. இப்படிலாம் ஓதி அப்புறமேல வந்து ஓதி முடித்த பிறகு 75 தடவை குல்ஹுவல்லா ஓதணுமா. தூளக முடிச்சுட்டு 75 தடவை ஓத வேண்டும். அதே மாதிரி அஸ்தஃபிருல்லா அஸ்தஃபிருல்லா என்று சொல்லி ஒரு 75 தடவை ஓத வேண்டும். அது மாதிரி ரசூலுல்லா மேலே ஒரு சலவாத்து ஒரு 75 தடவை ஓதிவிட்டு அவன் எந்த தேவையை கேட்டாலும் அது உடனே நிறைவேறும். அது சொல்கிறார். இப்படி ஒரு தொழுகை உண்டாக்கி திங்கக்கிழமை இரவுக்கு ஒரு தொழுகை இருக்கிறது, இந்த தொழுகையை இந்த முறையில், அந்த தொழுகைக்கு முறை வேறு. பொதுவாக 2 ரக்காத் தொழுணும் மார்க்கம் எவ்வளோ லேசாக்கி வச்சுருக்கு. ஒவ்வொரு ரக்காத்துக்கு 100 தடவை ஓது, 50 தடவை ஓதுன்னு எதாவது நீ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தொழுகையில் ஓதும் பொழுது ஒரு சூறாவை 100 தடவை ஓது, 50 தடவை ஓதுங்கிற மாதிரி ஒரு தொழுகை ரசூலுல்லா காட்டி தந்து இதுவரையும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இவர் தான் என்ன செய்கிறாரு, 50 தடவை ஒரு ரக்காத்தில் 40 தடவை குலுஹுவல்லா ஓத சொல்கிறார், 30 தடவை ஓதுங்கிறார், 20 தடவை ஓத சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து இவர் விராட்டாக உண்டாக்குற நல்ல விளங்கு, ஒரு விவரமான ஆளாக தெரியல. ஆனால் மக்களை வந்து ஒரு போதையில், வணக்கம்ங்கிற ஒரு போதையில், இதுதான் ரசூலுல்லா ஹலக்கல் முத்தனத்தி உண்டாங்க. இந்த வணக்கம்ங்கிறதுல எல்லை மீறக்கூடிய நாசமாக போயிட்டாங்கன்னு ரசூலுல்லா எச்சரித்தாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, ஹலக்கல் முத்தனத்தி ஊன், மார்க்கம் என்ற பெயரால் எல்லை மீறி போகிறாங்கல்ல அவர்கள் நாசமாகி விட்டார்கள்னு ரசூலுல்லா சொன்னாங்களே, அந்த இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவரை சொல்லலாம். இவர் சொல்லக்கூடிய வணக்கங்கள் அப்படி தான், எல்லை மீறக்கூடிய வகையில் தான் அவருடைய வணக்கங்கள் இருக்குது. இது வந்து திங்கக்கிழமையுடைய ஒரு தொழுகை. அதே திங்கக்கிழமைக்கு இன்னொரு வகை, இப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம், வேறு மாதிரி திருவிழாங்கிறார். அது என்ன திருவிழாம்னு கேட்டால், 2 ரக்காத்து, 2 ரக்காத்து என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு ரக்காத்துலேயும் வந்து அல்ஹம்து சூரா 1 தடவை, குலுஹுவல்லாங்கிறது ஒரு 15 தடவை, குல்ல ரப்பின் ஃபலக்கு ஒரு 15 தடவை, குல்ல ரப்பின் நாசு ஒரு 15 தடவை, அதுக்கப்புறம் சலாம்லாம் கொடுத்த பிறகு 15 தடவை ஆயத்தில் குறிச்சி, அதுக்கப்புறம் 15 தடவை வந்து அஸ்தஃபிருல்லா அல்லாஹ் பாவம் மன்னிப்பு தேடுறது. இப்படி ஓதுனானேயானால் இவனை வந்து சொர்க்கவாசிகள் பட்டியலில் எல்லாம் ஒன்று வச்சுருக்கிறானா, இவன் பேர் உடனே ஆட் பண்ணிடுவானா, இவரை வந்து சொர்க்கவாசிகள் பெயரில் வந்து எல்லாம் சேர்த்துருவான். இவன் நரகவாசிகள் லிஸ்ட்டில் எல்லாம் எழுதி வச்சுருந்தாலும் சரி, இவன் இந்த திங்கக்கிழமையை தொழுகையை தொழுதுட்டான்னு சொன்னால் உடனே அந்த லிஸ்ட்டை மாற்றிடுவான்லா அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு ஆயத்து ஓதுனான்ல, அந்த ஓதுன ஒவ்வொரு ஆயத்துக்கு ஒரு ஹஜ்ஜு உரும்புறான். எத்தனை ஆயத்து இருக்குது?
ஒவ்வொரு சொன்னக்கூடிய வசனங்களில் வந்து அல்ஹம்து சூராவே வந்து ஒரு தடவை அதில் ஒரு ஏழு ஆயத்து இருக்குது. அதுக்கப்புறம் குல்லுவல்லா வந்து அதில் ஒரு அஞ்சு ஆயத்து இருக்குது, அது பதினஞ்சு ரூபாய், அப்போ 75, அப்போ 75 ஹஜ்ஜு உம்ரா. இப்படி ஒரு வசனத்துக்கு ஒரு ஹஜ்ஜு உம்ரா கூலியெல்லாம் என்ன செய்வான், கொடுப்பான். அவன் இறந்துட்டான்னு சொன்னால் ஒரு திங்கக்கிழமை தொழுதுட்டு இறந்து விட்டு அடுத்த திங்கக்கிழமைக்கு இடையில் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ செத்துட்டான்னு சொன்னால் ஷஹீதாக தான் இறப்பான், அவனுக்கு ஷஹீத் அந்தஸ்து கிடை. இப்படி எங்கேருந்து எடுத்த வெறும் ஒரு அவுளியாக்கன் தலைவருங்கிறீ, பெரிய மார்க்க அறிஞ்சிருங்கிறீங்க, இந்த இந்த மார்க்கத்தை யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? குர்ஆன் ஹதீஸை நீங்கள் பின்பற்றாத ஆளுக்கு வச்சுருவோம், குர்ஆன் ஹதீஸ் இல்லாட்டாலும் நீங்கள் இமாம்கள் பெரியார்கள்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? இப்னு தைமியா சொல்லியிருக்கிறாரா, இப்னு ஹஜர் சொல்லியிருக்கிறாரா, சுயுத்தி சொல்லியிருக்கிறாரா, அல்லது ஷாபி மாளிகை ஹம்பலிங்கிறீங்களா, அவங்களாவது சொல்லியிருக்கு? யார் யாருமே சொல்லலையே, ஒருவரும் சொல்லாமல் ஒரு 700 வந்து ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, 700 வருஷமாக யாரும் சொல்லாத ஒரு மார்க்கத்தை வந்து புதுசாக ஒருத்தர் சொல்கிறாருன்னா இட்டுக்கட்டப்பட்டது என்னது? மார்க்கத்தில் சங்கிலி தொடர் இருக்கும்ல, நம்ம 5 தொழுகைன்னு சொல்கிறோம்னு கேட்டால் ரசூல்லா காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. ரசூல்லா காலத்தில் சொல்லியிருப்பாங்க, சஹாபாக்கள் காலத்தில் சொல்லியிருப்பாங்க, தாபியனில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம ஒன்றை பாங்குன்னு சொல்கிறோம்னு சொன்னால் இந்த பாங்கு ரசூல்லா காலத்தில் இருந்து அதுக்கு சங்கிலி தொடர் இருக்குது, அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் இருக்கும். இவர் சொல்லக்கூடியது ஸ்டார்டிங்கே இப்போ தான் ஆரம்பிக்குது, 700 இவர்லேருந்து ஆரம்பிக்குது. இவருக்கு முந்தி இப்படி ஒன்று இருந்ததே கிடையாது, இவர் தான் முத முதல்ல உண்டாக்குறாருன்னா இவர் என்ன மாதிரியான இடத்துல வைக்கிறது, பெரிய மகானில் வைக்கிற விட்டுருவோம், ஒரு சாதாரண உங்கள் அஜர்த்து மாதிரி மதிக்கிறீங்கல்ல அந்த இடத்துல வைக்கலாமா? அந்த அளவுக்குள்ள ஒரு அறிவுள்ளவாச்சும் இருந்திருக்கிறாரன்னா இருக்கலை, இதுலேருந்து விளங்குகிறது. இதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா திங்கக்கிழமையாச்சா, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை தொழுகன்று ஒன்று இருக்குதான், அது என்ன செய்யணும்னு கேட்டால் 12 ரக்காத் தொழுகணுமா, ஒவ்வொரு ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஒரு தடவை, இதாஜா நசுருல்லாங்கிறது 5 தடவை, அதாவது செவ்வாய்க்கிழமை ஒரு நாளைக்கு டிசைன் டிசைனாக கற்பனை பண்ணுறாரு. இதுக்கு வந்து 12 ரக்காத் தொழுகணும், இதில் ஒரு அல்ஹம்து சூரா ஒரு ரக்காத்தில், அடுத்த ரக்காத்தில் இதாஜா நசுருல்லாங்கிற ஒரு 5 தடவை, இப்படியாக ஒரு 12 ரக்காத்து தொழுகிறார்கள். மனல்லாஹு தாலா லஹு ஜஃபில் ஜன்னதி பைத்தன், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இவருக்காக எல்லாம் எழுப்புகிறான், சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்பிடுறான். அந்த மாளிகை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் ஒவ்வொரு மாளிகை வந்து துன்யாவுடைய மாதிரி 7 மடங்கா, இந்த துன்யா இருக்குல்ல இது மாதிரி 7 மடங்கு பெருசாக ஒரு மாளிகை அவருக்காக எழுப்புகிறான்ட்டு செவ்வாய்க்கிழமைக்கு எழுதி வச்சிருக்கிறார். செவ்வாய்க்கிழமை கம்மியாக தான் சொல்கிறார். அடுத்ததாக புதன்கிழமை இரவுக்கு எல்லாம் இரவு தொழுகை, காலை தொழுகை எல்லாம் போனவரன்னு சொல்லிட்டோம், புதன்கிழமை இரவில் தொழுகிற தொழுகைன்னு என்ன செய்கிறாரு, அடுத்து ஒன்று கொண்டு வர்றாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா புதன்கிழமை இரவு என்ன செய்யணும்னா கம்மி 2 தான், 2 என்ன செய்யணும்னுட்டால் முதல் ரக்காத்தில் அல்ஹம்து சூரா போதுன்னு 1 தடவை, 2 ரக்காத்தில் ஃபலக்கு சூரா வந்து 10 தடவை, அது மாதிரி அது 2 ரக்காத்தில் வந்து ரப்பின் நாஸ் அது ஒரு 10 தடவை ஓதணும், ஃபலக்கு நாஸ் 10 தடவை ஓதணும். அப்படி ஓதுவானேயானால் அந்த ஓதுற ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்கன்னா 70,000 மலக்குகள் வந்து இறங்குவாங்களாம். இவர் வந்து புதன்கிழமையை தொழுகை தொழுது முடித்தவுடனே அந்த இடத்துக்கு 70,000 மலக்குகள் வந்து நான் பதிவு பண்ணுறேன் நான் பதிவு பண்ணுறேன்னு போட்டி போட்டு கொண்டு இவர் ரெக்கார்டு பண்ணுவாங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறார். இது இதெல்லாம் அவர் பேரில் சொன்ன பொழிகள் இல்லை, அவரே எழுதினது, அவர் பேரில் இட்டுக்கட்டி யாரை சொல்லி அப்படிப்பட்ட செய்தி இல்லை, அவர் எழுதியதாக சொல்கிறார். அந்த குன்னியத்து தாலிபிங்கிற புக்கில் தான் ரசூல்லா பேரை பயன்படுத்தி இதை சொல்கிறாரு. நான் ரசூல்லா அப்படி சொன்னது கிடையாது, ரசூல்லா சொல்லாத ஒன்றை ரசூல்லா சொன்னதாக இட்டு கட்டி புழுகி இருக்கிறார், அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து வியாழக்கிழமை இரவுக்குன்னு ஒரு தொழுகையை சொல்கிறார். அந்த வியாழக்கிழமை இரவு தொழுகை மட்டும் எப்போ தொழுகணும்னு கேட்டால் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில தொழுகணுமா, மற்ற தொழுகைலாம் இஷாவுக்கு பிந்தி. வியாழக்கிழமை தொழுகை எப்போ தொழுகணும்னு கேட்டால் மன்சல்லா லைலத்தில் ஹமீஸு மா பைனல் மகரிபி உள்ள இஷா இரக்கத்தேனி, மகரிபு இஷாவுக்கு மத்தியில் 2 தொழ வேண்டும். தொழும் பொழுது ஒவ்வொரு ரக்காத்தில் அல்ஹம்து சூரா 1 தடவை ஓதணும், ஆயத்துல் குர்சி ஒரு 5 தடவை ஓதணும், குல்ஹு அல்லாஹ் சூரா வந்து ஒரு 5 தடவை ஓதணும், ஃபலக்கு நாசு அந்த கடைசி 2 சூராக்களும் ஒரு 5 தடவை ஓதணும். இதை ஓதி முடிச்சுட்டு ஒரு 15 தடவை வந்து என்ன செய்யணும், அவன் வந்து பாவ மன்னிப்பு தேடணும், இஸ்திக்பார் அஸ்தகஃபிர்லா அஸ்தகஃபிர்லான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த நன்மையை வந்து என்னுடைய தாய் தந்தையுக்கு நான் சேர்க்குறேன்னு சொல்லணுமா, ஒரு நன்மை சேர்க்கவே முடியாது, இந்த நன்மைகளை என் தாய் தந்தையருக்கு சேர்க்கிறேன்னு ஒரு துவா செய்யணுமா. இப்படி செஞ்சால் அவன் தாய் தந்தையருக்கு எவ்வளோ தொல்லைப்படுத்தினவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அநியாயம் பண்ணி இருந்தாலும் சரி, அந்த தாய் தந்தையருக்கு செய்கிற கடமை நிறைவேற்றி விட்டான். தாய் தந்தையருக்கு செய்கிற அநியாயத்தெல்லாம் செஞ்சு விட்டு என்ன செய்யணுமா, வியாழக்கிழமை தொழுகையை தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த தாய் தந்தையருக்கு செஞ்ச கடமையை நிறைவு செஞ்சது ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அது இப்போ வியாழக்கிழமைக்கு ஒரு தொழுகையை சொல்கிறார்.
அடுத்து என்ன செய்கிறாருன்னா வெள்ளிக்கிழமை இதெல்லாம் இரவு தொழுகை எல்லாமே வெள்ளிக்கிழமை இரவு என்ன செய்யணும்னு கேட்டால் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் 12 ரக்காத் தொழுகணும் வெள்ளிக்கிழமை இரவு. ஒவ்வொரு ரக்காத்தில் அலஹம்து சூரா ஒரு தடவை, குல்ஹுல்லாஹதுங்கிற சூரா வந்து 11 தடவை ஓதினால் அவனுக்கு என்ன கூலி கிடைக்கும் என்று சொன்னால் 12 வருஷம் அல்லாவை வணங்கிய ஒரு கூலி கிடைக்கும். இந்த 12 ஒரு ஒரு ரக்காத்துக்கு ஒரு வருஷ கணக்கு, 12 ரக்காத்து வெள்ளிக்கிழமை இரவு தொழுது விட்டீர்கள் என்று சொன்னால் 12 வருஷம் தொழுதிங்க என்று கிடைக்கும். அதே மாதிரி 12 வருஷம் வந்து நோன்பு நோத்த நன்மை கிடைக்கும். 12 வருஷம் விடாது நோன்பு வைத்தால், ரமணான் நோன்பு இல்லை அந்த டெய்லி நோன்பு வைக்கிறது, பகல் பூரா நோன்பு வச்சு இரவுனா நின்று வணங்குறது, அந்த மாதிரி 12 வருஷம் ஒருத்தர் செய்தால் அவருக்கு எவ்வளோ கூலி கிடைக்குமோ அந்த கூலி கிடைக்கும்னு இப்படி மக்களை போதை ஏற்றுறார். எப்படி அல்லாவை பயப்படுறாங்க, அல்லா மேலே பக்தி வச்சுக்கிற மக்களுக்கு வந்து மார்க்கம் லேசானதுங்க, இப்படிப்பட்டது இஸ்லாத்தில் கிடையாது, மூழ்கி போகக்கூடாது, கணவனுக்கு செய்கிற கடமை, மனைவிக்கு செய்கிற கடமை, உனக்கு செய்கிற கடமை, கண்ணுக்கு செய்கிற கடமை, இதையெல்லாம் மார்க்கம் கற்று தந்திருக்கிறது, உங்களை நீங்களே வேதனைப்படுத்திக்கிறாதீங்க அப்படியெல்லாம் சொன்ன ஒரு மார்க்கத்தை எடுத்து சொல்லாமல் என்ன செய்கிறாரு, இதில் கடை வந்து ராத்திரி தொழுகைக்கு வந்துரு, பகல் தொழுகைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஸ்பெஷல் தொழுகைகளை உண்டாக்கி இதெல்லாம் செஞ்சால் அல்லாவுடைய பவர் வந்துடும். அது பின்னாடி சொல்கிறார், அல்லாவுடைய பவர் வந்துடுமா, அவர் பிடிக்கிற கையெல்லாம் அல்லாவுடைய கையாக போயிடுமா, அவருடைய கண் அல்லாவுடைய கண்ணாகிவிடும், பிறகு அல்லாஹ் ஆகிடுவாருங்கிற அளவுக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன செய்கிறார்னா இந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை ஒன்று சொல்கிறார். அதே மாதிரி வந்து இன்னொரு தொழுகை வெள்ளிக்கிழமைக்கு, அதாவது ஒருத்தர் வந்து இஷா தொழுகைக்கு பிறகு ஜமாத்தோடு தொழுது விட்டு, இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத்து சுன்னத்தை தொழுது விட்டு, அதுக்கு பிறகு ஒரு 10 ரக்காத் தொழ வேண்டும். வெள்ளிக்கிழமை இரவுக்கு 2 வகையான தொழுகையை அறிமுகப்படுத்துகிறார். முதல் சொன்னது வந்து மகரிபுக்கும் இஷாவுக்கு மத்தியில் ஒரு 12 ரக்காத்துன்றார். இது என்னென்னு கேட்டால் இஷாவுக்கு பிந்தி என்ன செய்யணுமா, சும்ம சல்லா பாதக அது 10 ரக்காத்தின், இஷாவுக்கு பிறகு ஒரு 10 ரக்காத், அது ஒரு 12, இஷாவுக்கு பிறகு ஒரு 10 ரக்காத் தொழணுமா, அதில் ஒவ்வொரு ரக்காத்தில் அலஹம்து ஓதணுமா, அதுக்கப்புறம் குல்ஹுவல்லா சூரா ஒரு தடவை ஓதணுமா, ஃபலக்கு நாசு அந்த சூரா ஒவ்வொரு தடவை ஓதணுமா, பிறகு 3 ரக்காத்து வித்திரு தொழுகணுமா, வித்திரு தொழுதுட்டு வலது பக்கம் ஒரு கழிச்சு படுத்து தூங்கிடணுமா, தூங்க நேரமே இருக்காது ஒரு சுரப்படி, ஆனால் தூங்கணுமா, தூங்கின பிறகு இப்போ கண்ணமா ஐயா லைலத்துல் கதிரி, லைலத்துல் கதிரை முழுசும் நின்று வணங்கினால் என்ன 1000 மாதம் இருக்குல்ல அந்த நன்மையில் கடைசி போயிருங்கிறார். லைலத்துல் கதிரில் வணங்கின நன்மை அது மாதிரி நன்மை கிடையாதுன்னு நல்லா சிலாகித்து சொல்கிறான். லைலத்துல் கத்ரி என்பது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மேலானது, அதுக்கு நிகரான ஒரு நாளே கிடையாது இஸ்லாத்தில், லைலத்துல் கத்ருக்கு ஈக்குவலான ஒரு நாள் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மகத்துவமிக்க ஒரு நாள் இருக்கிறது. இவர் என்ன சொல்கிறாரு, இவர் கண்டுபிடிச்சி தர இந்த தொழுகையை நீங்கள் தொழுதீங்க என்று சொன்னால் லைலத்துல் கத்ர் வணக்கம் கிடச்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ள தொழுகை. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா சனிக்கிழமை இரவுக்குன்னு ஒரு தொழுகையை சொல்கிறார். கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பித்தோம். சனிக்கிழமை தொழுகை என்னென்னு கேட்டால் இதுவும் மகரிபுக்கும் இஷாவுக்கு மத்தியில் தான் தொழுகணுமா, 12 ரக்காத் அப்படி தொழுதானேயானால் அவருக்கு வந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் வந்து ஒரு மாளிகையை கட்டுறானா. அதே மாதிரி ஒவ்வொரு மூமினுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தர்மம் செய்த கூலி இவர் கிடைக்கும். இவருக்கு என்ன கூலி கிடைக்கும், இந்த 12 ரக்காத் தொழுதுட்டாருன்னு சொன்னால் ஒவ்வொரு மூமினுக்கும் அவர் தர்மம் செஞ்சாராம். இருக்கிற 200 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த 200 கோடி பேருக்கும் இவர் தர்மம் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு நன்மையெல்லாம் எழுதி வச்சுருவானா. அதே மாதிரி யகூதிய கொள்கையிலிருந்து விலகி கொள்வானா. அதே மாதிரி இவரை மன்னிப்பது அல்லாஹ்வுக்கு கட்டாய கடமையாகிவிட்டது அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை ஒரு இதுன்னு கொண்டு வந்துடுறார். அப்போ இது ஒரு வணக்கத்தை கற்றுக் கொடுக்குறார், ஒரு கிழமைக்கு ஒரு வணக்கம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு தொழுகையை வந்து கற்றுத்தர்றார். சலாத்துல் கிஃபாயா, வகவகையாக தொழுகைலாம் வகவகையாக தொழுகைக்கு பேர் வச்சு சலாத்துல் கிஃபாயா. கிஃபாயான்னு சொன்னால் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்குகிற ஒரு கிஃபாயான்னா போதுமாக்கக்கூடிய தொழுகை அப்படிங்கிறார். இந்த தொழுகை என்னன்னு கேட்டால் அது 2 ரக்காத்து தான், எப்போ வேணாலும் தொழுகலாமா, ஐவக்தின் காண எப்போ வேணாலும் தொழுகலாமா. என்ன தொழுகணும்னு கேட்டால் ஒவ்வொரு ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஒரு தடவை ஓதணுமா, கொழுகு வல்லா வந்து 11 தடவை ஓதணுமா, ஓதிட்டு ஒச எக்ஃபீகஹமுல்லாஹு ஒஹுவ சமீஉல் அலீம் அப்படிங்கிற வசனம் பக்கராவில் 137 வசனம் அதை ஓதணுமா. எத்தனை தடவை, 50 தடவை ஓதிட்டு ஒச எக்ஃபீகஹமுல்லாஹுன்ற 137வது வசனத்தை வந்து ஒரு 50 தடவை ஓதிவிட்டு பிறகு சலாந்து கொடுத்து விட்டு ஒரு துவா செய்யணுமா. அவராக உண்டாக்கின துவா, இந்த ஒரு துவாவை அடித்து கம்ப்யூட்டரில் எதுவும் அடித்து பார்த்தாலும் ஹதீஸில் இருக்காது, இந்த துவா ரசூல்லா சொன்னதாக இருக்காது, ஹதீஸ்களில் காணப்படாது, இவர் தான் உண்டாக்குன துவா.
அதில் என்ன பல விதமான வார்த்தைகள்லாம் போட்டு திறமையெல்லாம் காட்டி இப்ராஹிமை நெருப்புலேருந்து காப்பாற்றியவனே, ஃபிரௌன்ட்டு முசாவை காப்பாற்றியவனே அப்படி பிண்டு அடைமொழிலாம் போட்டு என்ன செய்கிறாரு, ஒரு துவாவை சொல்கிறார். இப்படிலாம் செஞ்சான்னு சொன்னால் அவனுடைய எல்லா கவலைகளும் தீர்ந்துவிடும், போதும், இதே போதும். ஒன்று ஒன்று இங்கே தனியாகவும் கோரிக்கை வைக்க வேணாம். செலாத்துல் கிஃபாயான்னு ஒரு தொழுகையை தொழு. இன்றைக்கி கேள்விப்பட்டே இருக்க மாதிரி செலாத்துல் ஹாஜத்து கேள்விப்பட்டிருப்பீங்க, செலாத்துல் இஸ்திஹாரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, செலாத்துல் கிஃபாயத்து நேராக கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே இப்போ தான் முதல் கிதாப் பார்த்து முதல்ல கேள்விப்படுறேன். அப்போ செலாத்துல் கிஃபாயான்னு ஒரு தொழுகை இருக்குங்கிறத எந்த மதுஹப் நூல்லையும் கூட சொல்லப்படவில்லை. அப்போ இப்படி கிஃபாயா தொழுகைன்னு ஒன்று தொழுவுங்கன்னு ஒரு புது தொழுகை என்ன செய்கிறாரு, உண்டாக்குறார். அதே மாதிரி வந்து ஒருத்தனுக்கு மனித உரிமை நீங்கள் மீறிட்டீ, கடன் வாங்கிட்டு கொடுக்கல, அல்லது ஏமாற்றிப்பட்டீங்க, அல்லது அவனை அடிச்சு விட்டீங்க, ஏதோ ஒருத்தன் ஒரு மனித ஹக்கை நீங்கள் மீறிட்டீங்க, அப்படி மீறிட்டீங்கன்னு சொன்னால் அவன் ஆள் மூத்தா போயிட்டான், அவன்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இல்லை, வாங்க அபகரித்து திருப்பி கொடுக்க முடியலை. இதுக்கு போய்ட்டு செலாத்துல் ஹுசமா எதிரிகளுக்கான தொழுகை, நம்ம வடக்கு எதிரிகள் இருக்காங்கல்ல, எதிரிகளுக்கு உரிய தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கிறான். இந்த தொழுகையை தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருந்தாலும் சரி, இது கணக்கு நேராயிரும், எல்லாவே மன்னிக்க மாட்டேங்கிறான். என்ன செஞ்சாலும் சரி, ஒரு அடியானுக்கு ஏதாவது தப்பு செய்தாயானால் அந்த அடியான் மன்னிக்காட்டி அல்ல மன்னிக்க மாட்டான், அல்லது என்ன செய்வான், அப்படி மன்னிக்காமல் மூத்தா போயிட்டோம்னு சொன்னால் நம்ம நன்மை அவனுக்கு கொடுத்துருவான். நான் ஒரு ஆளை ஏமாற்றிட்டேன்ட்டு வைங்க, மறுமை நாளில் வந்து என்னுடைய நன்மையை பிடுங்கி அவனுக்கு எல்லாம் கொடுத்துருவான். அவன்கிட்ட அந்த நன்மையெல்லாம் முடிஞ்சு வச்சுன்னு வைங்க, அப்போ அவன் தீமை எடுத்து ஏந்திரலாம் வச்சுருவான். அங்கே தான் தீர்வு அங்கே இருக்குது. ஒன்று, இந்த உலகத்திலே பாவம் மன்னிப்பு வாங்கிக்கிறங்க, இல்லைன்னு சொன்னால் மறுமையில் அவன் வந்து அல்லாட்ட கேஸு கொடுப்பான், அவனுக்கு அல்ல நியாயம் வழங்குவான். எப்படி நியாயம் வழங்குவான், எவன் உனக்கு ஏமாத்தினானோ அவன் அமல் உனக்கு, அவன்கிட்ட அமலை இல்லைன்னு சொன்னால் உன் தீமைத்துக்கு அவனுக்கு கொடுத்துருவேன். இப்படி தான் மார்க்கத்தில் நமக்கு நம்ம பார்த்த குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதுக்குன்னு ஒரு கொண்டு வர்றாரு. எப்படின்னு கேட்டால், 4 ரக்அத் ஒரு சலாமில் சொல்லணுமா, முதல் சூறாவில் வந்து முதல் ரக்காத்தில் அல்ஹம்து ஒரு தடவை, குல்ஹு அல்லாங்கிற ஒரு 10 தடவை, 2வது ரக்காத்தில் வந்து அல்ஹம்து சூரா ஒரு தடவை, குல்ஹு அல்லா வந்து 11 தடவை, குல்யாஹுல் காஃபின் ஒரு 3 தடவை, 3வது ரக்காத்தில் அல்ஹம்து ஒரு தடவை, 10 தடவை குல்ஹு அல்லாஹ் ஓதணும், அப்புறம் அல்ஹாக்கு முத்தக்காசுன்னு ஒரு தடவை ஓதணுமா. 4வது ரக்கா இதெல்லாம் எங்கேருந்து எந்த வகையில் கண்டுபிடிச்சான்னு தெரியல, இதெல்லாம் வஹி மூலமாக மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லாட்டிருந்து வஹி வந்து நபிமார்கள் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். இவராக சொல்கிறார் இதை தான் ஓதுன்னு சொல்லி. அதே மாதிரி 4வது ரக்கத்தில் அல்ஹம்து ஓது, 15 தடவை குல்ஹு அல்லா ஓது, ஆயத்தில் குர்சி ஒரு தடவை ஓதிடணுமா. ஓதிட்டு இறைவா நான் இந்த ஆளுக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், இந்த நன்மை அவருக்கு சேர்த்து வச்சிருந்துருவான், நீ யார் சொத்தையே அபகரிச்சிருப்பீல்ல, மறுமையில் அவன் கேஸ் கொண்டு வராமல் இருக்கணுமாக இருந்தால் இவர் கண்டுபிடிச்சி தர்ற இந்த புது தொழுகையை தொழுது விட்டு என்ன செய்யணும், இறைவா நான் இந்த தொழுகையுடைய நன்மையை அவனுக்கு கொடுத்து விடு. நான் ஒருத்தனை ஏமாற்றிட்டேன்ல, ஒருத்தனை அடிச்சிட்டன்ல, ஒருத்தனை மோசடி பண்ணிட்டேன்ல, அவனுக்கு இதை சேர்த்து விடு அப்படின்னு துவா செஞ்சிட்டோம்னு சொன்னால் அவனுக்கு உரிய மறுமையில் கணக்கு தீர்ந்துருச்சு, அவருடைய எதிரிக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஹக்கும் நிறைவேற்றிதான் நடத்தும். அப்போ மனித உரிமைகளுக்கு அல்லாஹ் அல்லாவை என்ன செஞ்சாலும் மன்னிக்க மாட்டேங்கிறான். அல்லாஹ் மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு மனிதர்களுக்கு செய்கிற அநியாயத்தை தைரியமாக செய்ய தூண்டுற மாதிரி இருக்குது. நீ தைரியமாக பண்ணுப்பா, கடைசியாக அந்த சலாத்துல் ஹுசமான்னு தொழுகை இருக்குல்ல, அதை தொழுத கணக்கு நேரம் ஆகி போயிடும், கடன் வாங்கி ஏமாற்றலாம், ஏமாற்றி போட்டு அந்த சலாத்துல் ஹுசமான்னு ஒரு தொழுகையை போட்டுற வேண்டியதான். இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அது ஒரு விஷயத்தை கற்றுத்தர்றார். இது மாதிரி விஷயமாச்சா. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சலாத்துல் உத்தகா, இது செவ்வாய் மாதத்தில் மட்டும் தொழுகணுமா, அதாவது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு தொழுகை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அதுக்கு ஒரு விதங்களை சொல்கிறார். எப்படின்னு கேட்டால், இரவில் வந்து 8 ரக்அத் தொழுகணுமா செவ்வாய் மாதத்தில், அது பகலாக இருக்கலாமா இரவாக இருக்கலாம், வேற அடிக்கிறது தானே, பகலாக இரவு எப்போ தொழுதுக்கிறேங்க, ஒவ்வொரு ரக்காத்தில் அலஹம்து சூரா ஓதுங்க, 15 தடவை என்ன செய்யணும் குலுஹுல்லாஹ் ஓதுங்க, அது ஓதி முடித்தவுடனே 70 தடவை தஸ்பீஹ் சொல்லுங்கள் சுப்ஹானல்லாஹ், அதே மாதிரி ஒரு 70 தடவை ரசூலுல்லாஹ் மேலே செலவாத்து சொல்லுங்கள், சொல்லிட்டு இந்த தொழுகை நீங்கள் தொழுதுகிறீர்களே என்று சொன்னால், இதை தொழுதவனுக்கு என்ன கிடைக்கும்னா, சஜிதாவிலேருந்து தலையை உயர்த்துவதற்குள்ள அவனுடைய எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டுரும். சஜிதாவில் இருக்கிறீர்கள், சஜிதாவிலேருந்து தலையை ஒசத்துறதுக்குள்ளேயே உங்களோட எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும். அப்படியே மூத்தா போயிட்டீங்கன்னு சொன்னால் ஷஹீதாக தான் மூத்தா போவீங்க. அதே மாதிரி பிரயாணத்தில் இருக்கும்போது இந்த தொழுகையை தொழுதானேயானால் பிரயாணம் லேசாக போயிடும், அவன் எந்த இடத்துக்கு போய் சேர நினைக்கிறானோ ஈஸியாக போய் சேர்ந்துருவான்.
அவன் கடனாளியாக இருந்தான் என்று சொன்னால் கடன் தீந்துடும். இந்த இந்த தொழுகையை தொழுதால் கடனாக இருக்குன்னு வைங்க, இந்த ஸ்பெஷல் தொழுகையை தொழுதிட வேண்டியது. தொழுதுட்டு பார்த்தா கடன் அடைஞ்சிடும், கடன் நல்லா அடைச்சிடுவான், அடைச்சிடுவானா? இந்த மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்படி கிழமைக்கு ஒரு தொழுகைன்னு உண்டாக்கியிருக்கிறார். எதுக்கு இதை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இவர் அவுளியாக்கன் தலைவரும் மகான், அதை செஞ்சார், பயங்கரமான அற்புதங்கள் அவிழ்த்து விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெரிய கோபம் வரும். இவங்க இந்த மாதிரி இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்கன்ற அளவுக்கு அல்லாவை விட இவர் பெரிய ஆள் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அது பின்னாடி நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆள் கிடையாது. எத்தனை அறிஞர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க அவங்க பேரில் மற்றவங்க புழுகியிருப்பாங்க பொய்கையில். ஆனால் இவர் அப்படி இல்லை, இவரே தான் என்ன செய்கிறார், இந்த விஷயங்கள் அந்த சித்தாந்தத்தை உண்டாக்குனது யார், இவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். அதனால் அதிகமாக மக்களை வழிகெடுத்த விஷயத்தில் வருது. இதெல்லாம் செஞ்சால் என்ன அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கிடைக்கும்னு சொல்கிறார்ல, அதற்குரிய சான்றுகளை இன்ஷால்லாஹ் நம்ம என்ன செய்வோம் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு நல்லதொரு தீர்ப்பு, பெரும்பாலும் நீதிகள் நீதிமன்றத்தில் நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம், இருந்தாலும் ஒன்று ரெண்டு அப்பப்போ நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்புகளும் வருகிறது. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு என்னென்னு கேட்டால், மத்திய பிரதேசத்துலேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் புல்டோசர் கலாச்சாரம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. புல்டோசர்னால் என்ன, அரசாங்கம் எடுத்து போராட்டம் பண்ணுறான்னா வீட்டை போய் இடிக்கிறது. புல்டோசர் கொண்டு போய் என்ன செய்கிறது, அவன் சொந்த வீட்டை கொண்டு போய் இடித்து தரமட்டமாக்கி விட்டுறது. அதே மாதிரி வந்து ஏதாவது பொய் அவன் மேலே ஒரு கேஸை போட்டு விட்டு வழக்கு இருக்கிற காரணத்தினால் உன் வீட்டை இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏராளமான முஸ்லீம்களுடைய வீடுகள் வந்து இடித்து தரைமட்டமாக்கப்படுது. அப்படி ஒரு அதிகாரம் அரசாங்கத்து உண்மையில் கிடையாது, சட்டப்படி அரசியல் சாசனப்படியும் கிடையாது. இபிகோவிலையும் அந்த இந்தியன் பினல் கோட்னு வச்சுக்கிறான்ல, அதுலேயும் வந்துக்கிட்டு மனிதனுடைய ஒரு குற்றத்துக்காக வேண்டி அரசாங்க சொத்துக்களை இடிக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அரசாங்கத்துடைய இடத்தை ஆக்கிரமிச்சு இருந்தால் மாத்திரம்தான் அரசாங்கம் என்ன செய்யலாம், இடிக்கலாம். ஒருத்தன் திருடிட்டாங்கிறதுக்காக நான் வீட்டை போய் நீ அபகரிக்க முடியாது. ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு அதனால் வீட்டை இடிக்கிறேன் கூடாது. கொலை செஞ்சாதுக்கு போய் தண்டனை தனியாக நீதிமன்றத்தில் வாங்கி கொடு. அப்படி தான் சட்டம் இருக்கிறது. ஆனாலும் சட்டத்தை மீறி என்ன செய்கிறாங்கன்னா, பல வீடுகளை இடித்து தள்ளிட்டாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து 2 நாளைக்கு முன்னாடி அதை தீர்ப்பளிக்கிட்டுருக்காங்க. என்ன தீர்ப்புண்டு கேட்டால், எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் எந்த ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவனுக்கும், குற்றவாளியின் தீர்ப்பளிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய சொத்துக்களை இடிக்க அதிகாரம் கிடையாது. இப்போ நான் ஒரு திருடன் என்று கோர்ட்டை தீர்ப்பளிச்சிருச்சு, தீர்ப்பளித்து அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கும்ல, அதுதான் கொடுக்க முடியுமே தவிர, இவர் திருடன் என்பது உறுதியாகிவிட்ட காரணத்தினால் இவர் வீட்டை இடிக்கிறேன்னு சொல்வதற்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் என்ன இல்லை. மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது, மாநில அரசாங்கத்தை அதிகாரம் தெளிவாக சொல்லிட்டாங்க. தீர்ப்பில் இடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, இடிக்கிறதுக்கு ஒரு தண்டனையே கிடையாது. அது எப்போ எதுக்கு நீ இடிக்கலான்னு கேட்டால், இடிக்கிறதா இருந்தால் அவன் அரசாங்கத்தினுடைய இடத்தை பாதை ஆக்கிரமிச்சிருக்கணும், அரசாங்கத்துக்கு சொந்தமானது அனுமதி இல்லாமல் நினைஞ்சிருக்கணும், அவன் வீடை கட்டியிருக்கணும், பர்மிஷன் வாங்காமல் அரசுக்கு சொந்தமான இடத்துல இருந்து அரசாங்கத்துக்கு இடிக்க அனுமதி இருக்குது. ஆனால் அதுக்கும் ஒரு 10 கண்டிஷனை போட்டிருக்கு நீதிமன்றம், வேறு குற்றம் செஞ்சாங்கிறதுக்கு இடிக்கவே கூடாது. ஒருத்தன் குற்ற போராட்டம் செய்கிறான், ஆர்ப்பாட்டம் செய்கிறான், அரசாங்கத்தில் மேடையில் பேசுகிறான், என்னவே செஞ்சுட்டு போகிறான், என்ன செஞ்சாலும் அதுக்குரிய செக்ஷனை நீ கோர்ட்டில் தான் போடணுமே தவிர, அவனுடைய வீட்டை இடிக்கிறதுக்கு அனுமதி கிடையவே கிடையாது, அதிகாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, இனி இடிக்கலாம், எப்போ இடிக்கலாம்னு கேட்டால், அப்போ புறம்போ நம்ம இடத்த ஆக்கிரமிச்சு கட்டினா இடிக்கலாம்ல, அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் ரோட்டில் மறிச்சு வீட்டை கட்டிவிட்டான், அதை அரசாங்கம் என்ன செய்யலாம், இடிக்கலாம். ஆனால் அப்படி இடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சில கண்டிஷன், 10 கண்டிஷன், 10 விதிகளை போட்டிருக்கிறாங்க. இந்த 10 விதிகளை கடைபிடித்து தான் அரசுக்கு சொந்தமான இடமாக இருந்தால் அதை கூட இடிக்கலாம். 10 விதி என்னென்னு கேட்டால், முதல்ல என் வீட்டை இடிக்க வர்றான்னு சொன்னால் எனக்கு நோட்டீஸ் தரணும், 15 நாளைக்கு முன்னாடி. இன்றைக்கி தந்துட்டு நாளைக்கு இடிக்கக்கூடாது, இன்றைக்கி எனக்கு நோட்டீஸ் தர வேண்டும். 15 நாளைக்கு பிறகு இடிப்பதற்கு இன்றைக்கி நோட்டீஸ் தரணும், அடுத்த மாதம் 15ஆம் தேதி இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், 1ஆம் தேதிக்கு என்ன செய்யணும், எனக்கு நோட்டீஸு தரணும். அந்த நோட்டீஸை எப்படி தரணும்னு கேட்டால், 15 நாள் அவகாசம் கொடுக்கணுமா, 1. 2வது ரிஜிஸ்டர் தபால் எனக்கு வரணுது. அந்த நோட்டீஸ் எப்படி வரணும், பதிவு தபால் மூலமாக எனக்கு வரணும், என் வீட்டில் கொண்டாந்து ஒட்டவும் செய்யணும், 2 வகையில் எனக்கு தெரிவிக்கணும். என் வீட்டை இடிக்கணும்னு சொன்னான்னு சொன்னால், உங்கள் இடம் இல்லை, இது அரசாங்க இடம், நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் வச்சுக்கிறல, காரணத்தெல்லாம் விலக்கி
அதனால் ஏன் நாங்கள் இடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸை வந்து பதிவு தபால் மூலமாகவும் தரணும், சபத்திலையும் ஒன்றாந்து ஒட்டணும் 2. அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் ஒட்டின ஒரு விஷயத்தை வந்து கலெக்டருக்கு தெரிவிக்கணும், இந்நாளுக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். அது மாதிரி அங்கே மாஜிஸ்ட்ரேட் இருப்பார்ல கோர்ட்டில், நீதிபதி, அந்த பகுதியைச் சேர்ந்த ஜில்லா நீதிபதி இருப்பார்ல, அவருக்கும் தெரிவிக்கணும், இந்த நபர் வந்து அரசாங்கத்தில் இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாரு, அவருக்கு இத்தனை அந்த எழுத்து மூலமாக நோட்டீஸ் கொடுத்துருக்குறோன்னு இந்த காப்பியை எங்கே அனுப்பணும், கலெக்டருக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி மாஜிஸ்ட்ரேட், இது 3வது கட்டளை. 4வது கட்டளை என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு மாநகராட்சிகளையும் ஒரு டிஜிட்டல் இணையதளம் உருவாக்கணும். இன்னையிலேருந்து என்ன செய்யணும், டிஜிட்டல் இணையதளம் உருவாக்கிடணும். உருவாக்கிட்டு இந்த விவரங்கள்லாம் அதில் இருக்கணும். அதாவது நோட்டீஸ் அனுப்பணும் பத்தாது, இந்த நபருக்கு 3வது தேதி இன்னென்ன விவரங்களை சொல்லி நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம், இதை வந்து மாஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பிவிட்டோம், கலெக்டருக்கு அனுப்பிவிட்டோங்கிற இந்த முழு விவரமும் எங்கே இருக்கணும், டிஜிட்டல் இணையதளத்தை உண்டாக்கி அனைத்தையும் இடம்பெற செய்யணும். இது 4வது கட்டளை. 5வது கட்டளை என்ன, நோட்டீஸை கொடுத்துவிட்டு இடிச்சிடக்கூடாது. நோட்டீஸை கொடுத்துவிட்டு இது குறித்து நீங்கள் விளக்கம் சொல்ல வாங்கன்னு என்னை கூப்பிடணும், என்னுடைய விளக்கத்தை கேட்கணும். என்னுடைய விளக்கத்தை அந்த விசாரிக்க நோட்டீஸை கொடுத்துட்டு சும்மா இருந்துடக்கூடாது. உங்கள் வீட்டை நாங்கள் இடிக்க போகிறோன்னு சொல்லி எனக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா என்னை கூப்பிட்டு என்ன செய்யணும், விசாரிக்கணும். என்னை விசாரிக்கிறத பதிவு செய்யணும், என்னை விசாரி நான் பதில் சொல்லுவேன்ல, இது ஆக்கிரமிப்பு இல்லைங்க, இந்த இருக்க ஏன் இதை பத்திரம் வச்சுக்கிறேங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிரும். அப்போ என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறது என்ன செய்யணும், பதிவு செய்ய வேண்டும்னு அடுத்து 5வது கட்டளையாக போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து கோர்ட்டில் போய் இதுக்கு நான் அப்பீல் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்வாரையானால் அதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். 15 நாள் நடிச்சிட முடியாது, 15 நாள் அப்படி நெருங்கும்போது இல்லைங்க நான் கோர்ட்டில் முறையிட்டுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொன்னால் கோர்ட்டில் முறையிடுற ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு 5 நாளில் முறையிட்டுக்க. 5 நாளில் கோர்ட்டில் முறையிட்டுட்டோம்னா தீர்ப்பு வரை கை வைக்கக்கூடாது. அப்போ நீதிமன்றத்தை அணுகுவதற்கு அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 6வது இது. அதே மாதிரி வந்து அப்படி இடிக்கிறது இருக்குல்ல, இடிக்கிறது அரசாங்கம் இடிக்கக்கூடாது. இடிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் உங்கள் டைம் முடிந்து விட்டது, நீங்களே இடித்து விடுங்கள், நம்மள்தான் தான் இடிக்க சொல்லணும். உங்கள் இடத்துல நீங்கள் 6வாசி ஆக்கிரமிச்சிருக்கிறீங்க, 1/2வாசி ஆக்கிரமிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களே முறைப்படி நீங்கள் இடித்து விடுங்கள்னு எனக்கு சொல்லணுமே தவிர அவன் இடிக்க வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு படியை கூட சேர்த்து எடுத்திருப்போம், படி எடுத்ததுக்கான பில்டிங் அடிச்சுட்டு போயிடக்கூடாதுல, எவ்வளோ நான் எடுத்திருக்கேன்னு சொல்லு, அதை மட்டும் நான் இடிச்சிக்கிறேன்டா. நம்ம கட்டடத்துக்கு சேதம் இல்லாத வகையில் நம்ம ஒரு பக்குவமாக என்ன செய்வோம், நம்ம இடிச்சிக்கிறோம். அப்போ சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு தான் இடிக்க சொல்லணும், நீங்கள் அதை மீறும் போது தான் நீங்கள் போய் இடிக்கணும். அவனை அதை அதுக்கு மாட்டேன்னு மறுத்தால் தான் என்ன செய்யணும்னு அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் அவன் இடிக்கலைங்கிறான், இடிக்கிறதுக்கு டைம் கொடுத்தீங்க, அவன் இடிக்கல அப்புறப்படுத்தலை, அந்த பில்டிங் இருந்துக்கிட்டு இருக்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம், அவன் வந்து ரிப்ளை தரலையா, அப்படி இருந்தானேயானால் அதை நீங்கள் இடிக்கலாம். இடிக்கிறத வீடியோவில் பதிவு செய்யணும், இடிக்கிற காட்சி என்ன செய்யணும், வீடியோவில் பதிவு செய்து அதை வந்து இன்னைக்கு கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். இது 9வது இது. இதெல்லாம் மீறி இந்த கண்டிஷனில் எதையாச்சும் பேணாமல் நீங்களாக போய் இடிச்சியல்னு சொன்னால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அந்த அதிகாரிகள் மீது போடுவோம். போடுறது மட்டும் இல்லாமல் எந்த அதிகாரி முன்னின்று அதை நடத்துகிறாரோ அவர் இந்த அத்தனை செலவுக்கும் அவர் தான் கொடுக்கணும். என் வீட்டை இடித்த காரணத்தினால் எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபா லாஸு, மறுபடியும் நான் கட்டுவதற்கு 50 லட்சம் ரூபா வேணும்னு சொன்னால் இந்த அரசு அதிகாரி சம்பளத்தெல்லாம் பிடிக்கினது, அந்த அரசு அதிகாரிகள் தான் அந்த பணத்தை கொடுக்க வேண்டும், அவர்கள்ட்டேருந்து நாங்கள் பெனால்ட்டி போட்டு வாங்கிடுவோம்னு சொல்லி ஒரு 10 கட்டளைகள் போட்டிருக்கு. நல்ல கட்டளை இது. இது இது இந்த இந்த உத்தரவுக்கு பிறகு இனிமேல் இடிக்க மாட்டாங்க, இடிக்கிறதுக்கு அதிகாரத்தில் இடமில்லை, அரசாங்க சொத்தை எடுத்தால் மட்டும்தான் இடிக்க முடியும், அது கூட இஷ்டத்துக்கெல்லாம் இடிக்க முடியாது, இவ்வளோ விதிமுறைகளையும் பேணி தான் இடிக்க முடியும்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இது தகவலுக்கு நம்ம நாட்டு தமிழ்நாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரு தகவலுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், வடநாட்டு மக்களுக்கு அந்த பிரச்சனை வராது. சொல்லுங்கள்.